கேரளா ஹோட்டலெல்லாம் ஒரு ஃப்ரைட் சிக்கன் ரோஸ் தருவாங்க, பரோட்டா கூட ரைஸ் கூட எல்லாம் சூப்பராக இருக்கும். அதை வீட்லேயே அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணுவோம். அதுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1-2 டீஸ்பூன். அண்ட் அரை லெமனை வந்து நல்லா புழிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீஸஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அதே ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். ஸோ இப்போ ஃப்ரை பண்ண பீஸஸை வந்து நான் எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போது அந்த பேன் நீங்கள் கழுவணும் இல்லை, அதே பேன்லேயே கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நம்ம கீழே ஒட்டியிருக்க மசாலாலாம் சேர்த்து இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். அந்த வெங்காயத்தை நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே நீங்கள் வந்து அந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்தோன்னே ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே நல்லா சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னுமே பக்காவாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலா நல்லா வேகட்டும். இப்போது இந்த அளவு வெந்துருச்சு. வெந்ததுமே இதில் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் பால்லேயே அந்த சிக்கன் மறுபடியும் லைட்டாக குக் ஆகட்டும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணாம். ஸோ இந்த அளவு நல்லா சுண்டி வந்தோடனே ஒரு டேஸ்டியான ஒரு கேரளா ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ரோஸ்ட் வாங்கி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.